வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். உங்க லைஃப்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணிடவே கூடாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம நல்லா படிச்சிருக்கலாமோ, அந்த ஒரு மாதம் நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிருந்தா நம்ம இந்நேரம் பாஸ் பண்ணியிருப்போமோ, இந்த மாதிரி ஒரு தருணம் உங்களுக்கு வரவே கூடாது. ஸோ அதனால வெறித்தனமாக படிச்சுக்கிட்டே இருங்க. இவங்களால நீங்கள் எப்படினாலும் படிச்சிருக்கலாம், மார்க்கில் ரொம்ப அடிமட்ட லெவலில் கூட மார்க் வந்திருக்கலாம், பட் இந்த அஞ்சாறு நாள் மட்டும் கொஞ்சம் சின்சியராக நம்ம லைஃப் இது அப்படின்னு நினச்சி படிங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது தோணிடவே கூடாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆன பிறகு, நம்ம அந்த அஞ்சு நாள் நல்லா படிச்சிருக்கலாமோ, சார் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு மாதம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அது உங்களுக்கு தோணிடக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் மக்களே, சரிங்களா? உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வச்சு வெறித்தனமாக ஓடுங்க, கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சிருந்தேன். இது ஒரு ஜஸ்ட் ஒரு மார்னிங் ஒரு பாசிட்டிவ் வைபாக நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான், எப்பயுமே குட் திங்ஸ் டேக் டைம், இந்த இங்கிலீஷ் நமக்கு வராது, நல்ல காரியங்கள் நடக்க நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தையே சீக்கிரம் வர வைக்க நம்ம ஹார்ட் ஒர்க்னால நம்ம போகிற எஃபர்ட்னால முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட எஃபர்ட்னாலேயே உங்களுக்கு பாஸ் அப்படின்ற வார்த்தை கூடிய சீக்கிரம் வரும். ஸோ தயவு செய்து கொஞ்சம் சின்சியராக படிங்க, மைண்டை போட்டு டிப்ரெஷனோ ப்ரெஷரோ ஆகிக்காதீங்க. ஏன்னா இந்த ஆறு நாளுமே உங்கள் மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட, நம்மளால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எழுத போகிற எக்ஸாம் நல்லா முடியும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, ஹால் டிக்கெட்டில் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு எக்ஸாம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த டயத்தில் டெய்லியுமே இந்த ஆறு நாளுமே அஞ்சு நாளுமே மார்க் எடுத்துருங்க மக்களே, சரிங்களா? ஏன்னா அந்த ஃப்ளோ அப்போ தான் நமக்கு ரியல் எக்ஸாம்பிள் கிடைக்கும். ஸோ வெற்றி நம்மதே, உங்களது விடுப்பது உங்கள் ஜாக்சன். நல்ல காரியங்கள் நடக்க டைம் எடுக்கும், ஆனால் அந்த டயத்தை கூடிய சீக்கிரம் நம்ம எடுக்க வைக்க முடியும். சரி, எடுக்க வைக்க இல்லை, கொடுக்க வைக்க இல்லை, முடிக்க முடியும், சரிங்களா? ஸோ உங்களது விடுப்பது உங்கள் ஜாக்சன். பின்